அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது, இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மறக்காம உங்களுடைய ராசி என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்று 10/6/2023 சோபகிருது வருடம் வைகாசி மாதம் 27 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9:00 முதல் 10:30 மணி வரை. குளிகை 6:00 முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3:00 மணி வரை. இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் பிரமாதமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. உங்களிடம் ஆற்றலும் நம்பிக்கையும் காணப்படும் நாளாக அமைகிறது. இது வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியிடத்தில் அபாரமான முயற்சிகளின் மூலமாக திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவீர்கள். இதனால் நீங்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களை விட முன்னணி வகிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் நட்பான உறவு முறை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்களது துணையிடத்தில் வெளிப்படையாக உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணவரவு தாராளமானதாக இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். பூர்வீக சொத்து வகையில் பணவரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களிடம் துடிப்பான மனநிலை காணப்படும். இது ஸ்திரமான ஆரோக்கியத்திற்கு உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீர்கள். இன்று புது நண்பர்களை உருவாக்கி கொள்ள வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தனித்த திறமை மூலமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் திறமையாக முடிப்பீர்கள். இதனால் இன்று தரமான பணிகளை வழங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களது துணையுடன் நல்லுறவு புரிந்து கொள்ள முடியும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக சேமிப்பை பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு நிச்சயம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி மற்றும் சகஜமான அணுகுமுறை காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று ஏமாற்றமான நாளாக உங்களுக்கு அமையலாம். இன்று அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் கிடைக்காது. சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களது செயல்திறனில் திருப்தி அடைய மாட்டார்கள். இது உங்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்கலாம். பணிகளை கையாளும் போது கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக துணையுடன் வாய் சண்டை ஏற்பட வாய்ப்புள்ளது. நட்பாக அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். பணத்தை கவனமாக எச்சரிக்கையாக கையாள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இனிப்பான உணவு வகைகள் உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக அமைகிறது. குழப்பமான எண்ணங்கள் காணப்படலாம். நீங்கள் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். கடினமான பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ளாததே இதற்கு காரணமாக இருக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் காணப்படக்கூடிய மோதல் காரணமாக துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பதவி உயர்வு மற்றும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பணவரவு போன்ற வாய்ப்பை இழப்பீர்கள். இதனால் பணவரவு குறைவாக இருக்கலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்கள் மற்றும் பற்களில் அதிகமான கவனம் தேவை. கவனிக்காமல் விட்டால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. உங்களது நட்பான அணுகுமுறை காரணமாக நீங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை காணப்படும். இதனால் பணியில் விருப்பமும் நல்ல பலனும் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமானதாக இருக்கும். அனைத்தும் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். சேமிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவும் முழு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் அதிக உறுதியுடனும் நிறைய சாதிப்பீர்கள்.
பணியை பொறுத்தவரை நீங்கள் பணியில் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவீர்கள். இதனால் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொண்டிருப்பீர்கள். இதனால் இருவருக்குமிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நேர்மறையான உழைப்பின் மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று நீங்கள் பயனுள்ள முதலீடுகளை மேற்கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. சுறுசுறுப்பாக இன்று ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உற்சாகம் குறைந்து காணப்படலாம். உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள நீங்கள் மன ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். பணிகளை முறையாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். நன்மதிப்பிற்கு பாதிப்பு ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்குமிடையே காணப்படக்கூடிய தவறான புரிந்துணர்வு காரணமாக துணையுடன் இன்று வாக்குவாதம் காணப்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களது குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக நரம்பு பிரச்சனை உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கும் வகையில் அமையலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியின்மை காணப்படலாம். நீங்கள் பொறுமையுடன் இருந்தால் இன்றைய செயல்களை எளிதாக கையாள முடியும். பணியை பொறுத்தவரை இன்று சலிப்பு காணப்படலாம். இயந்திரத்தனமாக காணப்படுவீர்கள். நீங்கள் பணியில் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டதே இதற்கு காரணமாக இருக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது. சேமிப்பதற்கான வாய்ப்பை இழப்பீர்கள். எனவே இன்று கவனமாகவும் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சலால் பாதிப்பு காணப்படலாம். கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. ஒவ்வாமை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். இன்று மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியில் நட்பெயர் பெறுவீர்கள். உங்களது கடின உழைப்பின் மூலமாக மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடனான உங்கள் அணுகுமுறை சிறப்பானதாக இருக்கும். துணையிடத்தில் நல்ல உணர்வை நீங்கள் பராமரிப்பதே இதற்கு காரணமாக இருக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் வளர்ச்சி காணப்படும். இன்று நல்ல சேமிப்பை பராமரிப்பீர்கள். இது பிற்காலத்தில் உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். அதனால் மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சாதகமான நிலை இருக்காது. கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். எனவே நீங்கள் திட்டமிட்டு பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால்வலி மற்றும் தொடைவலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மன அமைதியை பெற முடியும். இன்று பணியை பொறுத்தவரை பணியில் மந்தமான தன்மை காணப்படலாம். அதிக பணிகள் காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. எந்த சிக்கலும் இன்றி பணியாற்ற திட்டமிடுதல் மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இதனால் இருவருக்குமிடையே மோதல் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளை சமாளிக்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இதனால் உங்களது கடன் தொகை அதிகரித்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. அதிக உழைப்பு மற்றும் சோர்வு காரணமாக இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று அமைதியான மனநிலை உங்களுக்கு காணப்படாது. பாதுகாப்பின்மை உணர்வு தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். இதன் காரணமாக பாதகமான விளைவுகள் ஏற்படும் என்று மனதில் எண்ணுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் சிறப்பான வளர்ச்சி இருக்காது. நீங்கள் திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். இல்லையெனில் வெற்றி கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். நட்பான அணுகுமுறையை பராமரியுங்கள். நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி அவரை மகிழச் செய்யுங்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பெரிய முதலீடு செய்வதற்கு திட்டமிடுவீர்கள்.
பெறுவீர்கள். இதனால் பண இழப்பு ஏற்படும். எனவே திட்டத்தை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. முட்டை மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. முறையான சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வியூவர்ஸ்.